My dear, My dear Makapoda, மொதல் எபிசோடை கேட்டு எவ்வளவு மனதைரியத்தோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது எபிசோடையும் கிளிக் பண்ணிருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நான் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக உங்க ஃபேமிலிக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன், உங்க பக்கத்து வீட்டு அங்கிளுக்காக ஆண்டிக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியா நண்பர்கள்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சில சொல்யூஷன்ஸ்லாம் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லணும் அப்படின்னா என்னுடைய முதல் குழந்தை, அதாவது வந்து நான் ஏமின்னு கூப்பிடுவோம் அவளை, எனிலியா செரீனா லேகா இதுதான் அவளோட பேர். இந்த பேர் வந்து ஏன் வச்ச அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 13-14 வருஷமா என்கிட்ட இதை கேட்டுகிட்டே இருக்கிறாள், ஏன் இதை வச்ச, ஏன் இதை வச்ச அப்படின்னு சொல்லி. அவளுக்கு செல்ல பேர் ஏமி, ஆனால் எனிலியான்ற பேர் ஏன் வச்ச அப்படின்னா என்னோட ஒய்ஃப் வந்து நான் வந்து இல்லான்னு கூப்பிடுவேன், அவள் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த சுருக்கி ஆனின்னு கூப்பிடுவான். ஆனி இல்லா இது ரெண்டும் சேர்த்து எனிலியான்ற ஒரு பேரை நாங்கள் வந்து உருவாக்கிட்டோம். பட் அதுக்குமே வந்து ஏதோ ஒரு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் எப்போதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களோட இன்டர்ஃபரன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருக்கிற பாட்டி வந்து சரி நான் வையி அப்படின்ட்டாங்க. சரி தாய் கேள்வி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு சரிடான்ற பேரையும் வச்சிட்டோம். எங்க சைட்ல கேட்கும் போது டேய் கண்டிப்பா ஒரு தமிழ் பேர் வார்த்தை இருக்கணும்டா அப்படின்னு எங்க நைனா வந்து சொன்னார். ஸோ அப்ப நான் என்ன பண்றது எனக்குன்னு தெரியல. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ டிவியெல்லாம் பார்த்து வளர்ந்த பையன் தானே. ஸோ அப்போ வந்து ஒரு விஜே ஒருத்தவங்க இருந்தாங்க, விஜே லேகான்னு சொல்லிட்டு, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கர பார்க்கறது செம கியூட்டா அழகா இருப்பாங்க, அதே மாதிரி என் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேகான்ற பேரை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து என் பொண்ணுகிட்ட சொல்லும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு லைஃப் லைஃப் சுச்சுவேஷனை நான் எப்படி டீல் பண்ண அப்படின்னா அவளுக்கு அது வந்து ப்ராப்ளம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து இதை வச்சு ஒரு ஸ்டோரியே வந்து நம்ம பண்ணலாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமே பண்ணலான்ற மாதிரி ஒருத்தனோட பேருக்கு வந்து இவ்வளோ ரீசன் இருக்குமா, இத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தான். சரி முதல் குழந்தை அப்படின்றனால இப்போ இந்த வீடு புது வீடு கட்டிட்டு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மேட்ரு தான். ஆள் ஆளுக்கு வீட்டில் சொல்லுவானுங்களே இந்த பிள்ளை பச்சை கலர் அடி, பிஸ்தா கலர் அடி, செவ்புப்படி, எதுவுமே அடிக்காத சுரண்டி விடு, ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இது. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பையனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களுக்கு பிடிச்ச பேர் தான் நாங்கள் வச்சோம். இது மாதிரியான சுச்சுவேஷன்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு பேர் வைக்கிறதுலே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பெத்தெடுத்து சோறு வச்சு படிக்க வச்சுருக்கிறது எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் இங்கே யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கும், அதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு ப்ளஸ் இந்த பாஸ்போர்ட்டில் இடம் இருக்குமா இந்த பேரை போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய டவுட்டுகள் வந்து என் லைஃப்பில் இருக்க வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒரு இந்த ஒரு சின்ன விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ஒன்றும் சொல்லணும், ஒன்றும் ஓப்பனாக சொல்லணும்னு ஒன்றும் நிறைய சொல்லுவேன், ஆனால் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வந்துடும், அதனால் நான் வந்து அதை சொல்ல சொல்லலை. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்டாக் மைடியர் மாக்காப்பா அப்படின்னு போட்டு அவங்களோட சோஷியல் மீடியாவில் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, ஏன்னா நிறைய பேரை நல்லா மீட் பண்ண முடியாது. அதே மாதிரி என்னோட சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்பொழுதுமே வந்து நம்மளுமே போயிட்டு அங்கே உள்ள இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வந்து இது பண்ண முடியும். ஆனால் சில பேர் வந்து இப்போ ரொம்ப இந்த பொருள் எங்கே வாங்கினீங்க, இந்த விஷயம் எங்கே வாங்கினீங்க, இது எங்கே கிடைக்கணும்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மளுக்கு இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது அப்படின்றனால இது வந்து ஒரு பர்சனல் ஒன் ஆன் ஒன் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான், நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து நிறைய கேள்விகள்லாம் வந்து என்னை கேட்டிருக்கிறாங்க. ராஜேஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, விக்கிபீடியாவில் பார்த்தா உங்களுடைய பிறந்த ஊர் வந்து திருவள்ளூர்னு போட்டிருக்கு, ஆனால் நீங்கள் டிவியில் வரும்போது பாண்டிச்சேரின்னு சொல்கிறீங்க, இது எப்படி? ஸோ ராஜேஷ் தேங்க்யூ ஸோ மச். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. இந்த விக்கிபீடியா ஓனர் யார், அவருக்கு ஃபோன் அடிச்சு மாமா இது மாதிரி மாற்றிருமாமான்னு சொல்லலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அது யார் வேணால் எடிட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு விஷயம் போல், அதில் ஏதோ கோடிங்லாம் பண்ணி மாற்றணுமா? சும்மா நம்மளை ஜென்ரலாக நம்ம ஒரு ப்ரொஃபைல் செட்டிங்கில் போய் மாற்றுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இது யாருன்னு தெரியல திருவள்ளூர்னு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு துபாயில் தான் இருந்தேன்னு போட்டு விட்டாங்க, என்னென்னவோ போட்டு விட்ருக்காங்க. இது அதில் போய் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் பேரே தப்பாக தான் இருக்கும், சுசானா ஜார்ஜ்னு இருக்கும். அவள் கேட்பா யாரா இது அப்படின்னு
என்கிட்ட கேட்பான், ஏன்டா நீ ஒரு இதோ ஒன்று விக்கிபீடியா இதுலேயே ஒன்று போட்டு விடுறீங்க, என்னோட ப்ரொஃபைலில் போட்டு விடுறீங்க, என்கிட்ட கேட்டாவது போடலாம் இல்லை அதை பிளாங்காவது விடலாம், இம்மானு உன் இஷ்டத்துக்கு போட்டு விட்டுனா அது மாதிரி தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கலாம் பாண்டிச்சேரியில் பிறந்த ஒரு பையன், பாண்டிச்சேரியில் அப்பா என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பொழப்புக்காக கலை வந்தேன். ஸோ பேசிக் டவுட் கிளியராக நான் பாண்டிச்சேரியிலே பிறந்தவன், ஜிஹெச்ல தான் பிறந்தேன், அந்த பீச் பக்கத்தில் காந்தி சிலைலாம் இருக்கும் இல்லையா, மணிரத்னம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்லாம் வெட்டிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்களே, ஆ அது பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்ல தான் வந்து நான் வந்து பிறந்தேன். தேங்க்யூ ராஜேஷ், இந்த டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டேன், இதனால நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா தூங்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு ராஜேஷ் வந்து கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்னை திருப்பி வந்து பாண்டிச்சேரி நினைவுகளுக்கு வந்து கூட்டு போயிருக்கு. பாண்டிச்சேரியில் நான் வந்து பிறந்தது வளர்ந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே பாண்டிச்சேரியில் நான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரேரியன், லைப்ரேரியன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு நபருடைய இன்சார்ஜில் வந்து பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள்லாம் இருக்கும், ஆனால் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சினிமா புக் தான் எடுத்து வந்து வீட்டுக்கு வருவார். ஓகேவா, ஸோ நான் அதை படிச்சுட்டு அதாவது லைப்ரரிக்கு எட்டு போகிறதுக்கு மட்டும் இங்கே எட்டு வருவார், ஏன்னா ஸ்டாக் அவர்கிட்ட வரும், வெண்டார்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, அதை நாங்கள் வந்து பார்த்தோன்னா நடுப்பக்கம் சைடு பக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொடுத்து விட்ருவோம், அதுக்கப்புறம் அது லைப்ரரிக்கு போயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் அவரோட லைப்ரரிக்கு என்னை கூட்டு போயிருக்காரு, அதில் வந்து பெருசாக வந்து எனக்கு எதுலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அவ்வளோ ஐட்டம்ஸும் பார்க்கும்போது, ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டது, எங்கள் அப்பா வந்து அந்த லைப்ரரியில் போய் வந்து ஒரு விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து பிற்காலத்தில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்யும்போது எனக்கு வந்து ஹெல்ப் ஆச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லைப்ரரிக்கு போனாலுமே நீங்கள் பார்ப்பீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்டர்னு போட்டிருக்கோம், லிட்ரேச்சர்னு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து தமிழ் ஸ்கிரிப்ட்னு போட்டிருக்கோம், நாவல்ஸ்னு போட்டிருக்கோம், சயின்ஸ்னு போட்டிருக்கோம், இங்கிலீஷ் நாவல்ஸ்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது, பட் ஆனால் இது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. எப்பொழுதுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்பபெட்டிக் ஆர்டரில் தான் வந்து அதை அடுக்குவாங்க. இப்போ வந்து இங்கிலீஷ் நாவல்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஏ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்துலேருந்து அழுத்துவாங்க. நீங்கள் எந்த ஒரு லைப்ரரியனோ இல்லை ஒரு எந்த ஒரு லைப்ரரியில் இருக்கிறவங்களோ கிட்ட போய் நீங்கள் வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த புக்கை அவங்களால எப்படி கண்டுபிடிச்சிக்க முடியும்னா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 புக்கு இருக்கும், அது எப்படி அவன் எடுத்து தரான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம யோசிச்சுட்ருப்போம். அதே கேள்வி தான் நான் எங்கள் டேடி கிட்டே கேட்டேன், பிகாஸ் இஸ் எ லைப்ரரியன், வேறு எதுவுமே இல்லைன்னா நம்ம கேட்க மாட்டோம், அது எப்படி இங்கே கரெக்டாக கண்டுபிடிச்சேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பபெட்டிக் ஆர்டரில் சார்ட்டிங் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க, ஏலேருந்து ஆரம்பித்து அது வந்து ஜெட் வரைக்கும் போய் முடியும், இன்கேஸ் அங்கே பியில் புக் இல்லை அப்படின்னா அது வந்து சியாக கண்டினியூ ஆகும். இது ஒரு வேளை உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற லைப்ரரிக்கு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல், இப்போ வந்து 1, 2, 3 ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கு தான் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ நியூமரிக்கல் வேல்யூ, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டரோட ஆரம்பிக்கக்கூடிய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ அது வந்து ஜெட் வரைக்கும் போய் முடியும். ஸோ இப்போ நீங்கள் திடீர்னு போய் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி பங்களா அப்படின்னு ஒரு புக்கை கேட்குறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஏ பார்ப்பார், நேராக பிக்கு போவார், டபால்னு எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவாரு. ஸோ அதுதான் வந்து இந்த சார்ட்டிங் அப்படின்ற இது வந்து எனக்கு வந்து எப்படி ஃபியூச்சரில் ஹெல்ப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு புத்தக கடையில் வந்து வேலை செஞ்சேன். அது புத்தகம் மட்டும் கிடையாது, அங்கே வந்து சிடியும் விற்பாங்க, கலைப்பொருட்கள் விற்பாங்க, ஹோமுக்கு தேவையான டெக்கார் அது இது எல்லாமே இருப்பாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிடி செக்ஷனில் நான் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் வந்து எனக்கு வந்து இது வந்து இந்த சார்ட்டிங் பற்றி சொல்லி கொடுத்தப்போ வந்து எனக்கு வந்து என்னோடய டேடி தான் ஞாபகம் வந்தது. ஸோ லைஃப்பில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கக்கூடிய விஷயம், நம்மளுக்கு வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்றைக்கு வேணால் நம்ம லைஃப்பில் வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கஸ்டமர் வந்து கேட்குறாங்கன்னா அப்படி டக்குன்னு போய் அதை எடுத்து கொடுப்பேன், அப்படியே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, என்னப்பா பயங்கரமாக என்னப்பா இவ்வளோ சிடி இருக்குது 20,000 CD இது டப்புன்னு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு இதுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எப்படி வந்து எல்னி வெட்டுறவரை நம்ம பார்ப்போம், அவர் என்னப்பா அப்படி வெட்டார், முத நாளே அவர் ஒழுங்காக வெட்டியிருக்க மாட்டார், ஆனால் அவர் வெட்டி வெட்டி ப்ராக்டிஸ் ஆன ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நிறைய விஷயம் எனக்கு வந்து பேசணும் அப்படின்னு ஆசை, நிறைய கேள்விகள் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கேட்கணும்னு ஆசை இருக்கும். இந்த ஒரு பாட்காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் பட்டன் போட்டு வச்சுக்கோங்க, பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புது எபிசோட் ரிலீஸ் ஆகும், நீங்க வந்து உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச், டாடா பை பை ஃப்ரம் மை டியர் மாக்கப்பா.